ஒரே ஊர்ல 2 ரூபாய்க்கு ஒரு தோசை மேன் வந்திருக்காரு. 2 ரூபாய்க்கு நார்மல் தோசை, 3 ரூபாய்க்கு பொடி தோசை. என்னடா பட்டாசா இருக்கு, சரியா இருக்குது. ஐயோ, இவன் அதை சொல்லவே இல்லை என்கிட்ட. கதை காரணங்க கேட்டா உங்களுக்கு ஒத்து வருமானு தெரியல. புடிச்சிருக்கியாடா? அழுத்தி புடிச்சிருக்காங்க. நீ அழுத்து எனக்கு தெரியும், இருந்தாலும் புடிச்சிருக்கியான்னு பார்த்தேன். அப்படிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டு பேரும் அப்படிங்களா? என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில உறையூர்ல 2 ரூபாய்க்கு ஒரு தோசை மேன் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து 2 ரூபாய்க்கு நார்மல் தோசை, அப்புறம் என்னடா 3 ரூபாய்க்கு பொடி தோசை, 5 ரூபாய்க்கு முட்டை தோசை. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை இவ பார்த்தேன், இவன் போட்டிருந்தான் ஆல்ரெடி. ஏன்னா இது சூப்பராக இருக்கேடா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் நான் கூட நினைச்சேன் சரி அப்படி இப்படி இருக்கும்னு. பட் பார்த்தா இங்கே வந்து செம கூட்டம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் 2 ரூபாய்க்கு தோசை கொடுக்குறதுன்றது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே. 2 ரூபாய்க்குனா தோசைனா என்ன, இவ்வளோ பேர் முருவலான தோசை அப்படிலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா தப்பு. அது அந்த 2 ரூபாய்க்கு என்ன தோசையோ அந்த தோசை கொடுக்குறாங்க. அண்ட் முட்டை தோசை 5 ரூபாய்க்கும், பொடி தோசை வந்து 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கேரட்லாம் போடுவாங்க, கேரட் அப்படிங்களா, அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து சூப்பர் தான். ஸோ அதனால தான் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். நல்ல கூட்டமே இருக்குது, பின்னாடி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, நின்றுட்டு சாப்பிட்றாங்க. இப்போ இவன் படுத்துக்கிட்டு சாப்பிடுவான் அந்த மாதிரி. இன்னைக்கு ஒரு வீடியோ தான் என்ன பார்க்க முடியும், நைட்டு சாவடிக்கு போகிறேன் இவனை. ஸோ நம்ம போயிட்டு அந்த தோசை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சூப்பராக இருக்கு இங்கே பார்க்கறதுக்கு மேக்கிங். ஸோ மேக்கிங் ஷாட்ஸ் பார்த்துட்டு வாங்க, நம்ம அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்கிங் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்தது, குட்டி குட்டியாக இருக்குது. எப்பவுமே எனக்கு பெரிய விஷயம் தான் பிடிக்கும், பட் இருந்தாலும் அப்பப்போ எனக்கு இந்த குட்டி குட்டி விஷயமும் பிடிக்கும். ஆமாம், மீன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அதில் ஆனியன் பொடி போடுறாங்க, அதை பார்த்துட்டு டெம்ட் ஆகிட்டேன், ஒரு சீரியஸாக டெம்ட் ஆகிட்டேன். முட்டை தோசையும் சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன யோசிச்சுன்னா, ஒரு முட்டையே 5 ரூபா, ஒரு தோசையில் ஒரு முட்டையே போட போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஒரு தோசையோடு சேர்ந்து உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயம். அண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் 2 பிளேட்லையும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி வந்து, தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் சாம்பார் தானே ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொடியும் போட்டு அதில் பொடியும் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ? 5 ரூபா. ஓ, முட்டை போட்டு பொடி போட்டு 5 ரூபாவா? சூப்பர். முட்டை போட்டு பொடி போட்டு 5 ரூபா. அப்படியே இவன் பிளேட்ல வந்து ஆனியன் கேரட், ஆனியன் கேரட் பொடி. இது வந்து நார்மலா இருக்கிற 2 ரூபா, 2 ரூபா தோசை. அதுதான் 2 ரூபா தோசை. பாக்குறப்ப ரொம்ப டெம்டிங்காவே இருக்கு. ஸோ எனக்கு முட்டை தோசை எவ்வளவு பிடிக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இதை பார்க்கும் போது எனக்கு அந்த வெறி வருது. தோசையோட சைஸை காமிச்சிடுறேன், என்னோட உள்ளங்கை சைஸுக்கு இருக்கு. பெரிய போயிட்டா போக முடியாதா? முடியாதடா, போலாம் போலாம், முழுசா போட்டோம்னா போலாம், முழுசா போட்டா போலாம். பட் இந்த சைஸுக்கு இருக்கு. ஒரு 3 பிக்கலாம், பெருசு பெருசா நான் சொல்றது. சில பேர் எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும். அப்படிலாம் சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம். நீ எதிர பெரிய போயிட்டா சின்ன போயிட்டா? நீ சின்ன போயிட்டா போறேன். ஏன்டா? நான் ஃபர்ஸ்ட் சின்னதா போறேன், அப்புறம் சரி. ஓகே, எப்படி இருக்குன்னு பாப்போம். எடுத்து என்னடா பட்டாசா இருக்கு, சரியா இருக்குது. ஐயோ, சேட்டா உடம்பா இருக்கு. சாம்பார் சட்னி எல்லாம் ரெண்டாவது, தோசை மாவே தக்கரா இருக்கு. ஏன்னா முக்கையா அரைக்கலாம், எப்படி வேணா அரைக்கலாம், நமக்கு தெரியாத கதையில நினைச்சேன். அவ்வளவு பியூரா இருக்கு தோசை மாவு. நம்ம எப்பயுமே சாப்பிடுவோம்ல ஒரு கடையில போயிட்டு தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு, அந்த பொடி சூப்பரா இருக்கு. 10 தோசை போகும் போலயே, தாராளம் 10 தோசை சாப்பிட்டாலே 50 ரூபா தான். சாம்பார் நேச்சுரல், நல்ல ஒரு சாம்பார். சட்னியும் நல்லா இருக்கு, தேங்காய் சட்னி. கார சட்னி இன்னும் ட்ரை பண்ணல, போட்டுடுங்க அதிலே போடுங்க. இது ஃபுல்லா தோசை தோசை கார சட்னி தான் ஃபேவரெட். இதுலயே பெரிய பைட் போறேன்டா இப்போ. இது ஆக்சுவலா பெரிய பைட் தான், ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். சாப்பிட்றான் ஏ, வேற லெவலில் இருக்கு உண்மையாவே. உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம், நான் கூட ரொம்ப சப்புன்னு இருந்துருமோ இல்லை மாவு மொக்கையா இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட் ஆனால் இவன் வீடியோ பார்க்குறப்ப செம்மையா இருந்தது. நம்ம பார்த்தாலே ஒரு இதை கண்டுபிடிப்போம்ல, இது நல்லா இருக்கேன் அப்படின்னு. இவன் அதை சொல்லவே இல்லை என்கிட்ட, கதை காரணங்க கேட்டா உங்களுக்கு ஒத்து வருமானு தெரியல. எடுத்து வராது, நம்ம வந்து பெரிய போயிட்டா பெருசு பெருசா சாப்பிடுவோம். அப்படிலாம் இல்லடா, அதனால யோசிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் வெஜ்ஜு வேற, வெஜ்ஜு அது ஓகே, அது இருக்குல்ல. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவன் என்கிட்ட சொல்லாம விட்டுருக்கான். சன் டிவி சரியா மாறன்.
ஏரியா பாய்ஸ் இறங்கிட்டுக்கிறானு. சூப்பரா, லாஸ்ட் பிட் போடு, ஏன் வெயிட் பண்ணுறேன். அடுத்து தரேன் உங்களுக்கு நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆனியன் வெங்காய தோசை, இதுதான் இன்னும் எனக்கு டெம்ட் பண்ணிச்சு. நிறைய வெங்காயம் வைக்கிறாரு, கேரட்டும் நல்லாவே வைக்கிறாரு. அது எப்படின்னு தெரியல, அதான் பாத்திரத்தில் அதை எடுத்து எடுத்து போட்டுருக்காரு. அதை எடுத்து சட்னியில் தொட்டு ஆனியன் பொடி அருமையாக இருக்குது. அந்த பொடியே எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. வீட்டில் அரைக்கிற பொடி தான் நெக்ஸ்ட். அவங்க ஆனியனையும் கேரட்டையும் ஒரு இதுவாக மொத்தமாக கலந்து வச்சிடறாங்க. அந்த தோசையை விட்டு அது மேலே அப்படியே அமைக்க 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 வச்சுட்டு அது மேலே அப்படியே பொடியை போட்டு மலை சாரல் போல் திரிக்க விடுறாரு. போடும்போதே பார்க்க அழகாக இருக்குது. அவர் அவ்வளோ இது போட்டாலும் அவர் ஜாலியாக இருக்காரு. அது எனக்கு ரொம்ப வந்தோடனே நான் எப்பயுமே அதான் நோட் பண்ணுவேன். எந்த ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் வர கஸ்டமர்ஸ் நீட்டாக அவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவர் ஜாலியாக இதாக இருந்தார். அதெல்லாம் சூப்பர் கூட்டம். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேச்சுலர் பசங்க இங்கே தான் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கூட வந்து சாப்பிட்டு போகிறாங்க. பாக்குறப்ப செம்மையா இருக்கு. உள்ளே உட்காந்து சாப்பிடலாம், வெளியே அந்த பக்கம் சேர்ஸும் போட்டுருக்காங்க. நான் இப்படி வந்து ஓரமா வந்து நிக்கு சாப்பிடலாமே அப்படின்னு வந்தேன். காத்து வாக்கல தோசை பங்கண்டா பொட்டி சூப்பரா இருக்கு. அது இல்லாம இவங்க கிட்ட பரோட்டா இருக்கு, நார்மலா நைஸ் தோசை கலக்கி அந்த மாதிரியும் இருக்கு. பரோட்டா கலக்கி, பரோட்டா என்ன கொடுப்பாங்க? வெஜ் குருமா. ஓ, பியூர் பியூர் வெஜ்ஜு. முட்டை தோசை மட்டும் விடுவாங்க, கலக்கி இலக்கி வேணா போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான கடையில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடையாது. நான் ரோட்டு கடை அப்படின்ற ஃபீல் இல்லாமல் கலக்கி சொல்லாமா? ம், சொல்லாமே. ஆனால் கூட்டம், சரியான கூட்டம் வந்துகிட்டே இருக்கு கைஸ். இப்போ என்னன்னா அவன் வந்து கலக்கி இருக்குன்னு சொன்னானா, அதை கேட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்னு ரெண்டு பரோட்டாவும் கலக்கி வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். நான் அதோட இந்த விருந்தோசையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பரவாயில்ல, கூட்டம் சூப்பராக வருது. பாரு, இத்தனைக்கும் அவங்க இப்போ தான் தோண்டி போட்டாங்க போல, அதை வந்து இன்னும் சரி பண்ணாமல் இருக்காங்க. பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வத வரவங்களும் சரி, ஒரு 10 முட்டை தோசை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வரானா, ஆளுக்கு 2 முட்டை தோசை, 2 புடி தோசை, எல்லாமே சாப்பிட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு காசே ஆகாது. 150 ரூபா 100 ரூபா நிறைய சாப்பிட்டாலே. யோசிச்சு பாருங்களேன், 10 முட்டை தோசை விட்டாலே 50 ரூபா தான் ஆகுதுன்னா, அந்த பொடி தோசை வந்து 3 ரூபா ஆனியன் பொடி தோசை. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு பிரச்சனையே இருக்காது. நைட் வந்து சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேச்சுலர் பாய்ஸ் நம்ம மாதிரி வந்து சாப்பிட்டு இருக்காங்க. கூட்டம் அள்ளிகிட்டே இருக்கு, அவங்களும் தோசையை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கலைக்கு எடுத்துட்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா தெப்ப குழம்பு மாதிரி இருக்கு. குருமா 2 போட்டோ வாங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இருக்கு. இருந்தால் குழம்பு குடிப்ப போலியே. நல்லா இருந்தா குடிக்கலாம். நல்லா இருக்குமா? பரோட்டா வந்து 10 ரூபா வாங்க. வெஜ் குருமா தெரியல, அது கேட்டு சொல்கிறேன். கேட்டு கேட்டா 10 ரூபா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிறியா? நீ அழுத்தும் எனக்கு தெரியும், இருந்தாலும் பிடிச்சிருக்கியான்னு பார்த்தேன். வெஜ் குருமா எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் குருமா சொல்றத விட அவன் சொன்னா என்ன இது குருமா ஃப்ளோல ஏய் ஓரமா வாடா, எடுத்துட்டு போயிடுவான்.5 மில்லியன் பேருக்கா Facebook-ல ரீல்ஸாவே போட்டுறேன். நீங்க தான் பண்றீங்க. நாங்கெல்லாம் வேற லெவல்ல ஸ்டார்ட். 9 இயர்ஸ்
கலக்கி போறதுக்குள்ள நம்மளோட லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு சூப்பரா நோட் பண்ணிருக்காங்க. இது போதும் எனக்கு, அதுதான் மேட்டர். இதுக்குதான் நம்ம வீடியோஸ் பண்றது. சோ அதே ஹாப்பியோட நான் ஒரு கலக்கிய போட்டு சோயிஸ் ஒரு வழியா நான் அப்படியே அவுட்ரோக்கு வந்துடுறேன். எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. குழம்பு சொன்ன மாதிரியே குடிச்சிட்டான்டா அவன். அழகும் அருமையா போட்டிருக்காங்கடா. கேட்ட அந்த குருமாவை கேட்டு சீரியஸ்லி ஒரு நல்ல கடைடா. நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கா கைஸ். சூப்பரான ஒரு கடை. 2 ரூபாய்க்கு தோசை கொடுக்குறன்றனால குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் நல்ல தோசை. நம்ம எப்பயுமே சாப்பிட்ற தோசை. அண்ட் 5 ரூபாய்க்கு முட்டை தோசை, 3 ரூபாய்க்கு அந்த வெங்காயம் பொடி தோசை. சீரியஸ்லி அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்க வந்தேன். இப்போ சர்ப்ரைசிங்லி நம்மளோட ஒரு தீவிரமான சப்ஸ்கிரைபர்ஸ் இதே தெருவில் வந்திருக்காங்கன்றப்ப அவங்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா கூப்பிட்டு வந்து ஆமாம் பார்த்துட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கடைக்கு எதுக்கும் வந்தோம், பட் இது ஒரு நல்ல ஒரு இதுதான், சைன் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து போட்டானா இல்லையா பாருங்க, ஒரு டேக் ஒரு பஞ்ச போட்டான் பாருங்க. அதுதான் போட முடியும். ஓ இன்ஸ்டால இப்படிலாம் போடணும்ல. சூப்பராக பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கடை. நீங்கள் எனக்காக ஒரு நாள் இங்கே வந்தீங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 முட்டை தோசை ட்ரை பண்ணிட்டு போங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. பாய் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் பெரியாளா.